பரிபூர்ண ஜீவனை இயேசு கொடுக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அது கிடைக்கிறது. அந்த பரிபூர்ண ஜீவன் அவருடைய சாயலாக நம்மை மாற்றுகிறது. ஒரு குழந்தை பிறகுது, குழந்தை பிறந்த உடனே நிறைய பேர் வந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? அப்பா மாதிரியே இருக்கிறான், உம்பளை பிள்ளைனா அம்மா மாதிரியே இருக்கிறான், இல்லை தாத்தா மாதிரி, பாட்டி மாதிரி, காது இருக்கு, மூக்கு இருக்கு. அப்போ அந்த சாயலை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ஆவியிலே அவன் மறுபடியும் பிறக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு சாயல் உண்டாகிறது. அந்த சாயல் யார் மாதிரி அந்த சாயல் இருக்குதுன்னா, அந்த மனிதனுடைய ஆவி அது தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்கிறது. யோவான் 1:12 இந்த மறுபடியும் பிறக்கிறது எப்படி நடக்குது? அவருடைய நாமத்தின் மேல், அதாவது இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, இயேசுவை யாரெல்லாம், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுதான் என் பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசுவை தவிர வேறு ஒரு வழி இல்லை, என் ரட்சிப்புக்கு, என் விமோச்சனத்திற்கு, என் பரிகாரத்திற்கு இயேசு மட்டும்தான் வழி. சடங்கு இல்லை, பாரம்பரியம் இல்லை, இயேசுவும் இன்னொருவரும் இல்லை, இயேசுவே வழியாயிருக்கிறார் என்று நம்பும்போது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகள்னா தேவனுடைய, தேவனால் பிறந்தவர்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது 13:13, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். உலகத்தில் வந்து இரத்தத்தில் தான் அந்த அணுக்கள் இருக்கிறது இல்லைங்களா? ஒரு மனுஷனுடைய டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க, அந்த அணுக்கள், மரபு அணுக்கள், ஜீன்ஸ். மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லும்போது அந்த ஒரு மனிதனுடைய ஆவி தேவனைப் போலவே இருக்கிறது.